இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து பிஎஸ்எல்வி C-54 ராக்கெட் நவம்பர் 26 காலை 11:56 விண்ணில் பாய்கிறது. ராக்கெட்டை விண்ணில் ஏவ ஏற்பாடுகள் தீவிரம். பிஎஸ்எல்வி ராக்கெட் ஓசன் சாட் 03 என்ற புவி செயற்கைக்கோள் மற்றும் 8 நானோ செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்தின் தொடக்க ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வீழ்த்தி ஈக்வட்டார் வெற்றி. முதல் பாதி ஆட்டத்தில் 2-0 என்ற கணக்கில் ஈக்வட்டார் முன்னிலை பெற்ற நிலையில் இரண்டாம் பாதியில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் ஈக்வட்டார் வென்றது. இந்திய அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியிலிருந்து நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் மருத்துவ காரணங்களால் விலகல். நியூசிலாந்து அணிக்கு டிம் சவுதி தலைமையேற்பார் என தகவல். 17 பேர் இணைந்து 23 லட்சத்திற்கு பழைய வீட்டை வாங்கி உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை பெரிய திரையில் காண்பதற்கு வீட்டை தயார் செய்துள்ளனர். 15 ஆண்டுகளாக நண்பர்கள் ஒன்றாக இணைந்து கால்பந்து போட்டிகள் பார்ப்பதை வழக்கமாக வைத்துள்ளதாகவும் பிஃபா உலகக்கோப்பைக்கு சிறப்பாக ஏதேனும் செய்யும் நோக்கோடு வீட்டை வாங்கியதாகவும் நிகழ்ச்சி.